ஜனங்கையாவது அவனை பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹாய் கைஸ், நான் தான் உங்களுக்கு பேசுகிறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு ஷார்ட் கன் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். M1887 என்று அழைக்கப்படும் ஒரு டபுள் பேரல் வந்து, நீங்கள் தான் டபுள் பேரல்னு சொல்லி தெரிவிங்க. அதோடய பேர் வந்து M1887, அப்புறம் வந்து டபுள் புல்லட்டு, அப்புறம் வந்து ரெட்டக்குழா கன்று, இந்த மாதிரி இந்த பழம் பேரால் அழைக்கப்படும் அந்த கண்ணை வச்சு தான் நம்ம இப்போ வந்து டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எடுத்திருக்கோம். இது யாரா விளாண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிபி சிஸ்டம், இங்கே பாருங்கள் ஒவ்வொரு அடியும் தரமாக இருக்கும். ஓகே கைஸ், சாங்க டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்க கைஸ் இப்போ வந்து ஒரு ஒன் வர்சஸ் ஃபோர் சுச்சுவேஷன் பாருங்கள், அடிக்கிறேன் காத்தில் உள்ளது, டக்குன்னு உட்காந்து மேலே ஜம்ப் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் மேலே ஜம்ப் பண்ணி சொல்கிறதுனால உங்களோட ரீகாயில் வந்து கட்டுப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரீகாயில் புல்லட் ஓவரோ ஆகாது. ஸோ அதனால தான் வந்து நிறையா பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உட்காந்து உட்காந்து எந்திரிச்சுன்னா அடிப்பான். ஏன்னா வந்து மேக்ஸிமம் ரீகாயில் இருப்போம் உட்காந்து எந்திரிச்சா அந்த ரீகாயில் குறைஞ்சிரும். பாருங்கள் இவன் ஒருத்தர் இவனும் அடிக்கிறான், ஏதோ பண்ணுறான், சரியான ஒரு குளூவால் கைஸ். அதே மாதிரி வந்து டபுள் பேரல் யூஸ் பண்ணுறப்போ வந்து நீங்கள் முக்கியமாக நிறைய குளூவல் வச்சுருக்கோம் கையில், ஏன்னா ரெண்டு புல்லட் அடிச்சுனே வால் போட்டு தான் நீங்கள் அடுத்த புல்லட் அடிக்க முடியும் ரீலோட் பண்ணி. இல்லை நின்றுகிட்டே ரீலோட் பண்ணுனா வாய்ப்பே இல்லை கைஸ், எனிவி வந்து உங்களை எம்பி ஃபோர் வச்சு இறக்கிட்டு போயிடும். இப்போ பாருங்கள் ஸ்ட்ராட்டஜியாக படுத்து மெடிக்கிட் போடுறான் பாருங்கள், ஏன்னா உட்காந்து மெடிக்கிட் போட்டால் பின்னாடி ஜன்னலேருந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்து மெடிக்கிட் போடுறான். இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்தப்போ நீங்களும் ஆட கற்றுக்குங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அதே மாதிரி ரியோவில் நாங்கள் தினமும் லைவ் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்றுலாம் தரமாக இருந்துச்சு, சும்மா அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் பாட்டெலாம் போட்டுவிட்டு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் தான் ரியோக்கே வரமாட்டீங்க, சரி பிடிச்சிருந்தா மட்டும் வாங்க, வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா. நேற்று மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியோவில் லைவ் பார்க்குறவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வரலாம் கூட, அதில் நாங்கள் லிங்க் ஷேர் பண்ணுவோம், அது மூலியமாக வந்துக்கலாம். இப்போ பாருங்கள் கைஸ் நல்லா இறக்கி தான் பாருங்கள், டக்குன்னு அடிச்சுட்டு ஓடுறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் கைஸ் நீங்கள் வந்து கன் ஸ்விட்சிங் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இது ரெண்டாவது டிப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே கன் ஸ்விட்சிங் பார்த்தீங்களா உட்காந்து எந்திரிச்சு அடிக்கிறான் பார்த்தீங்களா, இதுதான் கைஸ் வந்து அந்த ரீகாயில் கட்டுப்படுத்துறது. பாருங்கள் வேக மூடி போய் கவர் எடுத்துக்கலாம். என்னைக்கும் ஷார்ட் கன் யூஸ் பண்ணுறவங்க நல்ல ஒரு கவர் தேவை, க்ளூவால் நிறைய தேவை. பாருங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்கள், எல்லாம் அடி தான் கைஸ். இந்த மாதிரி தான் கைஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ஆட்டிடியூட் ஆடணும். ஷார்ட் கன் வச்சுருந்தா வந்து கெத்தாக விளாடணும், சும்மா வந்து நம்ம சப்ப சப்பன் விளாண்டுட்டு இருக்கக்கூடாது. அடி உழுவதோ உழுவியா, நான் எகிரி எகிரி அடிப்பண்டா, என்ன மூவ்மெண்ட் ஸ்பீட் இருக்குடா, நான் வேகமாக விளாடுவேன்டா அப்படின்னு ஒரு தைரியத்தோட வெறித்தனமாக விளாடணும். அப்போ தான் கைஸ் இனிமே வந்து ஒரு பதடி போவான். பாருங்கள் உட்காந்து வே பண்ணிடுறான், யார் சாமி நீ அப்படின்னு சொல்லிட்டு நாக்கலோட ஃபுல்லாக முடிச்சிடலாம், வேற லெவல் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு தரம் அடிச்சுட்டு இருக்கோம் கைஸ். பாருங்கள் ஏறிட்டான் ஃபுல்லாக ஏறி, இங்கே பாருங்க பார்த்தீங்களா ஒரு ஷார்ட் அடிச்சுட்டு ஓடி போயிட்டான் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் கைஸ் நீங்கள் மூவ்மெண்ட் ஸ்பீடோட ஆடணும், அப்போ வந்து டபுள் பேரல் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் கைஸ் இவன்ட்ட ஸ்கின் இல்லாத டபுள் பேரல் தான் இருக்குது, ஸ்கின் இருந்தால் இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸ்கின் இல்லாத டபுள் பேரலில் இந்த கட்டு காட்டுறான் பாருங்கள், பாருங்கள் நல்லா ரேஞ்ச் கிடைக்கல. ஸோ கிட்ட ஓடி போய் ரெண்டு ஷார்ட்டு வேறு லெவலில் ஒரு க்ளூவால், இந்த மாதிரி தான் கைஸ் ரெண்டு ஷார்ட் அடிச்சிட்டோமா ஒரு க்ளூவால் போட்டுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ரேங்க் மேட்சஸில் இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுத்துருக்கலாம், பட் இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து அடிக்கிறான். இந்த மாதிரி தான் கைஸ் வேறு லெவலில் அடிக்கிறான், ரேங்க் மேட்சஸில் டிப்ஸ் எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி, பட் அது வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டே போகுது, அதுவும் நிறையா கிளிப்ஸ் கிடைக்க மாட்டேது ரேங்க்கில். ஸோ அதனால தான் கைஸ் இந்த மாதிரி வந்து கிளாஸ் கோல் ஆடி எடுத்துருக்கான். ஓகே சூப்பராக முடிச்சு விட்டா பாருங்க, இங்கே பாருங்கள் நாக்கா இருக்கங்கள உட்காந்து முடிக்கிறான், ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக கில் எடுக்க முடியும். நம்ம நின்றுட்டே சுட்டோம்னா அந்த பாதி புல்லட் தரையில் தான் போடும். ஸோ அதனால் என்றைக்குமே நீங்கள் எனிமே நாக் பண்ணிட்டீங்கன்னா உட்காந்து சுட்டிங்கன்னா ஈஸியாகவே கில் எடுத்துடலாம். ஓகே கைஸ் சூப்பராக புஷ் பண்ணுறான், இங்கே ஒரு நினைக்கிறான் சரியான ஆல்ரெடி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான் பாருங்கள். ஓகே பாருங்கள் இங்கே ஒருத்தன் புஷ் பண்ணுறான் அடி. இந்த மாதிரி தான் கைஸ் ஷார்ட் கன் யூஸ் பண்ணால் வெயிட் பண்ணி பொறுமையாக விளாடணும், நிதானமாக விளாடணும், வேகமாக விளாடணும். ஸோ அப்போ மட்டும் தான் வந்து நம்ம ஷார்ட் கனில் வந்து எப்படி சொல்கிறது சக்ஸஸ் அடைய முடியும். ஓகே கைஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க பாருங்கள், முதுகுலே அடி, அப்பா என்ன அடி பாருங்கள், ஓடிக்கிட்டே இருக்கான் பாருங்கள். இப்போ ஒரு அடி விழுவும் பாருங்கள், மண்டையிலே விழுவும் பாருங்கள். இவனை மாதிரி வந்து எப்படி சொல்கிறது மூவ்மெண்ட் ஸ்பீடாக கொடுக்க முடியாது, டபுள் பேரல் அதுவும் ஸ்கின் இல்லாமல் எந்த காட்டு கட்டுறான் பாருங்கள். இப்போ பாருங்கள் லாலேலே அப்படின்னு சொல்லிட்டு டமான்னு ஒரு தான் தருமா, சரியான ஒரு அடி. இங்கே பாருங்கள் ஹெட்டு சும்மா தெரிச்சு போச்சு, எகிரி ஏறி போய் மண்டையில் வச்சா. இந்த மாதிரி தான் கைஸ் எத்த ஆட்டிடியூடாக விளாடணும் ஷார்ட் கன் யூசர்ஸ், இல்லைனா ஷார்ட் கன் யூஸ் கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ் இங்கே பாருங்கள் பின்னாடி ஒருத்தர் வந்துட்டான், ஜம்ப் பண்ணி அடி, கவர் எடுத்துருவான், சூப்பரான ஒரு கவர் பாருங்கள். எப்படி கவர் எடுக்கிறான் பாருங்கள், தன்னோட உயிர் மேலே அவ்வளோ ஆசை, நம்மளோட டீமேட் பேக் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். நீங்கள் அதுக்கு உங்கள் டீமேட் கரெக்டாக பேக்கப் பண்ணுங்க. பாருங்கள் உட்காந்து உட்காந்து அவன் அடிக்கிற புல்லட்லேயும் தப்பிச்சு அடிக்கிறான் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் கைஸ் நீங்களும் விளாடணும் ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில். ஓகே வேறு லெவல், இங்கே பாருங்கள் டீம் கோஆர்டினேஷனை பாருங்கள், ஒன்றா நிற்கிறோம், வேறு லெவலாக இருக்கா, சூப்பர். கிரேன்லாம் தூக்கி போகிறான். ஓகே வேறு லெவல் கைஸ், புதுசாக வந்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், முதல்ல சொல்லியிருப்பேன். கைஸ் நேற்று நிறைய பேரில் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ண முடியலன்னு நீங்கள் சொன்னீங்க, நான் ரெண்டு குரூப் மட்டும் தான் இது ஓப்பன் பண்ணேன், அந்த ரெண்டு குரூப்புமே ஆல் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே நான் வந்து இன்னொரு மூணு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ரியேட்டிவ் போய் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் லிங்க் அனுப்புறப்போ நீங்கள் வந்து ஜாயின் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய ரூம் மேட்சஸ் நடத்தலான் இருக்கும், ஃப்ரீ டோர்னமெண்ட்ஸ் நிறைய நடத்தலான் இருக்கும். ஜெயிச்சிங்கன்னா வீக்லி இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரைஸஸ் எங்களால் முடிஞ்சு தரலான் இருக்கும். வின் பண்ணால் மட்டும்தான் கைஸ்
டோர்னமெண்ட் தான் ஓகேவா, நாட்டு கிவ்வே ஓகேவா, டோர்னமெண்ட் நல்லா காதில் வாங்கிங்க. ஓகே கைஸ், ஸ்கில் உள்ளவன வெயித்தனமாக அடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் ஷார்ட் ரேஞ்சு ஏறான் அடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் கைஸ் வெயிட் பண்ணி ஆடுங்க. முன்னாடியே அடிச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கன் சிச்சு பாருங்கள், அந்த புல்லட் வந்து ரீலோட் ஆகுது, டக்குனு ஏகேல மாற்றி அடிச்சிட்டான். இந்த மாதிரி தான் கைஸ் நீங்கள் மாற்றி மாற்றி அடிக்கணும்னா ரெண்டு புல்லட் தானே, பட் நீங்கள் ரெண்டு புல்லட் இறக்குனாலே அவனுக்கு வந்து எப்படி 150 கிலோ டேமேஜ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அடிக்கிறது கம்மியாக தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கன் சேஞ்ச் பண்ணி இருக்க கண்ணை வச்சு விளாண்டாலே போதும். நீங்கள் ஜியோ நைட் இருந்தால் கூட அதில் கூட அடிக்கலாம். சரியான ஒரு நாக்கு க்ளூவாலே எப்படி வால் போட்டு கவர் எடுத்தா பாருங்கள், வால் போட்டு ஓடிடுவான், சும்மா நிற்க மாட்டான், வால் போட்டு டக்கு டக்குன்னு ஓடிடும். இந்த மாதிரி தான் கைஸ் நீங்கள் விளாடணும். வால் போட்டிங்கன்னா அந்த இடத்துல நிற்காதீங்க, ஏன்னா எனிமி ஏறி டக்குன்னு அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் லாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணுமே தெரியாது. பட் வால் போட்டு நீங்கள் ரன் பண்ணாலும் ஓடினா கூட ஏதோ ஒன்று போய் நீ பண்ணிடுற அப்படின்னு சொல்லி உண்மையில சொல்லிடும். ஸோ நீங்களும் போய் அடிச்சிருங்க வேறு லெவலில். ஓகே கைஸ், இங்கே ஒரு தைத்தம் நின்றுக்கிறோம், எப்படி அடிக்க போகிறான்னு மட்டும் பாருங்கள். பயப்படாதீங்க கைஸ், எனிமிக்கு ஃபஸ்ட்டு பயப்படாமல் விளாடுங்க, அப்போயே நீங்கள் பெரிய ப்ரோ பிளே ஆகலாம். நீங்கள் வந்து இல்லை ப்ரோ என்னெல்லாம் கலாய்க்கிறாங்க அப்படி இப்படி நிறையா பேசுகிறீங்க ப்ரோ, கலாய்க்கிறவங்களாம் கண்டிக்கே கண்டுக்காது ப்ரோ, நீ பாட்டுக்கு உனக்கு ஜாலியாக விளாடணுமா, ஜாலியாக விளாடு ப்ரோ. இல்லை எனக்கு இந்த கேமில் ஏதாவது நான் ஒரு பெரிய ஆளாகணும், இந்த கேமில் என்னே கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேச்சும் கண்டுக்காதீங்க. திட்டுறவன் திட்டிட்டு தான் இருப்பான், கலாய்ப்புறம் கலாய்க்கிறவன் கலாய்ச்சிட்டு தான் இருப்பான். உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான நாயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், நாய் கூட நன்றியோடு இருக்கும். ஸோ நான் அதை சொல்ல விரும்பலை. ஸோ உங்கள் வேலை நீங்கள் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருங்க, பேசுகிறோம் பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், வேறு லெவலில் இவனையும் வந்து நான் கைஸ் வெல்கம் பண்ணுன்னு சொல்லிக்கிறேன். இது வந்து ஒன் ஷாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கிடையாது, இது வந்து ஷார்ட் கன் யூஸ் பண்ணுற பேசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் கைஸ். அதே மாதிரி பேசிக்னு வந்த போது நான் முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், வேறு லெவலில் விளாட்றேன் பாருங்கள் கைஸ். மறக்காமல் கேரக்டர் ஸ்கில் வந்து நீங்கள் இவன் வச்சிருக்கிறது வந்து வச்சுக்கோங்க, பாட்டு முடியாது தப்பில். இப்போ பாருங்கள் என்னென்ன கேரக்டர் ஸ்கில் வச்சிருக்கான, அலாக்கு ஜோசப்பு கரோலின்னு கெல்லி ஓகேவா, மூணுமே வந்து ஸ்பீடுக்கான கேரக்டர் தான். ஒன்று வந்து லைஃப் ஏறும், இன்னொன்று ஸ்பீடு, அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஜோசப் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிறப்போ கொஞ்சம் வேகமாக ஓட ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கைஸ் இனிமே உங்களை எம்பி அடிக்கிறப்ப கூட நீங்கள் ஷார்ட்கன் கையில் தூக்கிட்டு ஓடி வேகமாக ஓடலாம். ஸோ அதே மாதிரி கரோலின் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஷார்ட்கன் கையில் வச்சிருக்கப்போ ரொம்பவே வேகமாக ஓடுவா, கெல்லி சும்மாவே ஸ்பிரிண்ட் வேகமாக ஓடுவா ஓகேவா, ஃபுல்லாகவே ஸ்பீடான மூமெண்ட் தான் வச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸ்பீட் மூமெண்ட் கேரக்டர் வச்சு நீங்களும் விளையாடுங்க, வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நாளையுமே ஒன்றா சேர்த்து விளாட்றப்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், உங்களோட கேம் ப்ளே ஸ்பீடில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டே தெரியும். ஓகே கைஸ், வேறு லெவலில் இவனையும் முடிச்சிட்டான். ஓகே வெயிட் பண்ணுற பாருங்கள், இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக வெயிட் பண்ணி எகிரி அடிச்சிடறான் பாருங்கள், டக்குன்னு இல்லையோ டக்குன்னு அடிச்சிட்டான். ஒன்று ஒரு கண்டு தான் இருக்குது, இன்னொரு கண்டு தான் நல்லா சுவிச் பண்ணி அடிச்சிருப்பான். வேறு லெவல் வேறு லெவல் பாருங்கள் கைஸ், பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறான், சுற்றி முற்றி இங்கிட்டு வந்துட்டா இங்கிட்டு வந்தாருக்கா நல்லா அடிச்சிட்டான், மிஸ் ஆச்சு, திருப்பி அடித்தான், ஐயோ க்ளூவால் போட்டான், டக்குன்னு ஏறிடுவான் பாருங்கள். ஏறணும் பாருங்கள், நேராக ஏற மாட்டான், சுற்றி தான் ஏறான், நேராக ஏறினா அவன் அடிச்சிருவான் பாருங்கள், வெயிட் பண்ணுறான், இங்கிட்டு வந்தான் டக்குன்னு அடிச்சிட்டான். இந்த மாதிரி தான் கைஸ் வெயிட் பண்ணி பொறுமையாக நிதானமாக அக்யூரேசியாக வாடானு கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே தட்டி தூக்குனீங்கன்னா சும்மா ஷார்ட் கனில் வெறித்தனமாக விளாட்லாம். நீங்கள் பாருங்கள் செம்மையாக க்ளூவெல்லாம் போடுறான். ஓகே வேறு லெவல் இவனுனாக்கா அழுத்தி பிடிச்சிடறான் பாருங்கள், ஷார்ட் ரேஞ்செல்லாம் ரெண்டு புல்லட்டு தான், ஸ்கின்னெல்லாம் எனக்கு தேவையில்லடா, எனக்கு ஸ்கில்லு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தரமாக விளாண்டுட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பயப்பட மாட்டேங்க, மறக்காமல் ரியோ டிவியில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏன் அதை பண்ண மாட்டேங்கன்னு தெரியல, அதுவும் யூடியூப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ எங்களுக்கான கேமர்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்டில் தென் பாய் பாய், ஸ்டீஜி மிஸ் கேம் கைஸ், பாய் கைஸ், பாய் கைஸ், நல்லா இருங்க, நல்லதே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும், பாய் கைஸ்.